பொது முடக்கம் காரணமாக சாலையோரம் உணவின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நடிகை ஷகிலா உணவு வழங்கி சேவையாற்றியிருக்கிறார். இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸின் தாக்கம் தீவிரமாக பரவி வருகிறது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன்படி தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பொது முடக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பலரும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். சாலையோரம் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கும் பலரும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பலரும் சாலையோர மக்களுக்கு உணவளித்து சேவையாற்றி வருகின்றனர். அந்த வகையில் நடிகை ஷகிலா மம்மி சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கி இருக்கிறார். மலையாளத்தில் நடிகையாக அறிமுகமான ஷகிலா மம்மி தமிழில், தெலுங்கு, கன்னடம், இந்தியில் பல படங்களில் நடித்துள்ளார். கவர்ச்சி நடிகையாக அறியப்பட்ட இவரது இமேஜை குக்வித் கோமாளி நிகழ்ச்சி முற்றிலும் மாற்றியது. குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் நடிகை ஷகிலா தற்போது சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். ஊரடங்கு காரணமாக சாலையோரம் உணவின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கியிருக்கிறார். இது குறித்த புகைப்படங்களையும் அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். அந்த பதிவில் உங்களுக்கு இருக்கும் இரண்டு கைகளில் ஒரு கையை உங்களுக்காகவும் மற்றொரு கையை பிறருக்கு உதவுவதற்காகவும் பயன்படுத்துங்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று தெரிவித்துள்ளார். ஷகிலா மம்மியின் இந்த செயலுக்கு பலரும் பாராட்டுக்கள் தெரிவித்து வருகின்றனர்.